சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரெண்டு போட்டி நடிகர்கள் இருக்க தான் செய்வாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்புன்னு இவங்களோட பெயர் நீண்டுக்கிட்டே தான் போகுது. இதில் ஒரு தரப்பு பெயரை யாராச்சும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்னொரு தரப்பு அவங்கள வசைப்பாடி இணையதளத்தில் திட்டி தீத்துருவாங்க. சிலர் அதில் இருந்து லாவகமாக தப்பிக்கவும் செஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் மாட்டிக்குவாங்க. பெரும்பாலும் நடிகர் நடிகைகள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. இல்லைன்னா நம்ம எந்த படத்தில் நடிச்சிட்ருக்கோமோ அந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்ட்டு புத்திசாலித்தனமாக சொல்லிடுவாங்க. தெலுங்கில் விஜய் தேவர்கொண்டாவுக்கு ஜோடியாக டாக்ஸிவாலா தெலுங்கு படத்தில் நடிச்சிருந்த நடிகை பிரியங்கா ஜவால்கர் சமீபத்தில் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக ரசிகர்கள்கிட்ட உரையாடினாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கிரஷ் நடிகர் யார் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. உடனே எனக்கு தனுஷ்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நிறுத்தியிருக்கலாம். எனக்கு சிம்புவை ஆரம்பத்தில் சில காரணங்களுக்காக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பதிவை போட்டு கொளுத்தி போட்டுட்டாங்க. இது சிம்பு தனுஷ் ரசிகர்களுக்கிடையில் வாக்குவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் தமிழில் நடிக்காத பிரியங்கா எனக்கு சிம்பு தனுஷ் ரெண்டு பேரையுமே பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா தனுஷ் மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டு பேரையுமே இப்படி சொல்லி இணையதளத்தில் மாட்டிக்கிட்டாங்க அந்த இளம் நடிகை பிரியங்கா ஜவகர்.